கோவை அருகே அருவி போல் கொட்டிய மழையில் ஆனந்த குளிகளிட்டு முதியவர் ஒருவரின் வீடியோ வைரலாகி வருகிறது. பெரிய நாயகன் பாளையம் பகுதியில் கடந்த 2 வருடங்களாக மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலைகள் மழையின் காரணமாக அப்பகுதியில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி நின்றது. இதில் பாலத்தின் மேலிருந்து அருவி போல் கொட்டிய மழைநீரில் முதியவர் ஒருவர் அமர்ந்து ஆனந்த குளிகளிட்டார். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சட்டவிரோதமாக லாட்டரி சீட்டு விற்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். திருத்துறைப்பூண்டி நகர் பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ரயிலடி சாலையில் உள்ள பெட்டிக்கடையில் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்வது தெரியவந்தது. இதையடுத்து லாட்டரி விற்ற கடை உரிமையாளர் பாதுஷாவை கைது செய்த போலீசார் 6000 ரூபாய் மதிப்புள்ள லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்தனர். இதேபோல் குறும்பல் பகுதியில் லாட்டரி விற்ற தியாகராஜன் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 4000 ரூபாய் மதிப்புள்ள லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே திருமண நிகழ்ச்சியில் சமையல் வேலைக்கு சென்ற கல்லூரி மாணவர் கொதிக்கும் ரசத்தில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்திப்பட்டு புதுநகரை சேர்ந்த சதீஷ் என்ற மாணவர் சென்னை குறுக்குப்பேட்டையில் உள்ள KCF கலை கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இவரது கல்லூரி படிப்பு செலவுக்கு பணம் தேவைப்பட்டதால் பகுதி நேரமாக திருமண நிகழ்ச்சிகள் உணவு பரிமாறும் பணிக்கு சென்றுள்ளார். வழக்கம்போல் கடந்த 24ஆம் தேதி திருமண நிகழ்ச்சியில் வேலைக்கு சென்ற சதீஷ் கொதித்துக் கொண்டிருந்த ரசத்தில் விழுந்து படுகாயமடைந்தார். சென்னை KMC-யில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மகன் இறந்த நிலையில் பட்டமளிப்பு விழாவில் இறந்த மகனுக்காக பட்டம் வாங்க வந்த பெற்றோர் மகன் இல்லையே என கண்கலங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நாகப்பட்டினம் தனியார் பொறியியல் கல்லூரியின் 22வது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 1933 இளங்கலை மற்றும் முதுகலை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. அப்போது பட்டத்தினை பெற மேடை ஏறிய அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த தினேஷின் பெற்றோர் கண்ணன் மற்றும் செல்வி ஆகியோர் பட்டம் பெற தனது மகன் இல்லையே என்று கண்கலங்கி நின்றனர். பின்னர் கண்ணீரோடு தனது மகனுக்கான பட்டத்தினை பெற்றுக்கொண்டனர். கடந்த 2021ஆம் ஆண்டு மீன்பிடிக்க சென்றபோது தினேஷ் படகு கடலில் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது.